வணக்கம் நண்பர்களே, எம்ஜி பார்த்திங்க அப்படின்னா கோமட் அப்படிங்கிற காரை இந்தியாவில் கூடிய விரைவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அதை வந்து உறுதிப்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த எலக்ட்ரிக் காரினுடைய உற்பத்தி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் இருக்கக்கூடிய இவங்களுடைய பிளான்ட்டில் வச்சு பார்த்திங்கன்னா இந்த காரை வந்து உற்பத்தி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபோட்டோக்களை வந்து சோசியல் மீடியாவில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த காரை வந்து எம்ஜி எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னா, டெய்லி பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இப்போ பெரும்பாலும் வந்து ஒரு நெரிசல் மிகுந்த நகரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ வீலரில் போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏதோ சின்ன ஒரு சந்தை அந்த மாதிரி இடம் கிடச்சா கூட பூந்து போயிடலாம். பட் கார்களில் போகிறப்போ வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து போக முடியாது. அது மாதிரி இந்த காரை வந்து ரொம்ப ஒரு டைமென்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சந்து புந்துலலாம் பூந்து போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இந்த காரை வந்து ஏற்றுமதியும் வந்து பண்ண போகிறாங்களாம். இப்போ சின்ன காரு விலை கம்மியாக வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இதனால் குவாலிட்டி வைஸ் வந்து இது எதுவும் குவாலிட்டி இல்லாமல் இருக்குமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. காரை வந்து நல்லா முழு தரத்தோடு தான் வந்து தயாரிக்கிறாங்களாம். ஸ்டீல் சேசிஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு தனித்துவமான ஸ்டேரிங் வீலு, அதே மாதிரி வந்து சீட்டுமே சரி, அஞ்சு பேர் போகிற மாதிரி டிரைவரோடு சேர்த்து அஞ்சு பேர் வந்து போகலாம். ஃபுல்லாக டிஜிட்டல் 10.25 அங்குல இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரு, அதே மாதிரி 10.25 அங்குல டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காரில் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து டாடா டியாகோ இவி காருக்கு வந்து போட்டியாக இந்த காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு வந்து விலை கம்மியான இவி அப்படின்னா டாடா கார்கள் தான் வந்து விலை கம்மியாக இருக்குது. அப்போ டாடா கார்களுக்கு போட்டியாக தான் இந்த எம்ஜி கோமட் அப்படிங்கிற கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இதில் எந்த விதமான பேட்டரி பேக் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணலை. அநேகமாக 25 kW பேட்டரி வந்து கொடுக்கலாம். அதுவும் வந்து லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. இது வந்து லித்தியம் அயனை விட லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஹீட்டை வந்து தாங்கும். இந்த ஆக்சிடென்ட், ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து பெரும்பாலும் வந்து வராது. லித்தியம் அயனோட கம்பேர் பண்ணுறப்ப லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் வந்து ஓரளவுக்கு வந்து சேஃபான பேட்டரி தான். ரேஞ்சுன்னு பார்க்குறப்ப 100-200 km வரைக்கும் வந்து ரேஞ்ச் போகிற மாதிரி வந்து இந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க சிட்டி பர்பஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. ரேஞ்ச் மற்ற கார்கள்லாம் வந்து அதிகமாக கொடுக்கும், இது கம்மியாக கொடுக்குது அப்படிங்கிறப்ப விலை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தளவுக்கு கொஞ்சம் கம்மியான ரேஞ்ச் கொடுக்குற மாதிரி வந்து இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த காரோட விலை வந்து 10-15 லட்சத்துக்குள்ளே வந்து இருக்கலாம். நன்றி.